குழையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து செயல்தான் ஒருவனுக்கு புகழை தேடித்தரும். சுறுசுறுப்புடனும் ஆர்வத்துடனும் செயல்படுபவர்களுக்கு இந்த உலகம் சொந்தம். அத்தகைய உலகை சொந்தமாக்கிய தன்னம்பிக்கையின் தாயகம், சாதனையின் சிகரம், உழைப்பின் உயரம், உண்மையின் உறைவிடம், நமது மண்ணின் மைந்தனும் சிறப்பு விருந்தினருமான உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு எஸ்.பி. வேலுமணி அவர்களை பற்றிய காணொளி தொகுப்பும் அன்னாரின் வாழ்த்து செய்தியும். மாண்புமிகு தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ்.பி. வேலுமணி அவர்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் தலைமையிலான தமிழக அமைச்சரவையில் மாண்புமிகு அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சித்துறை, சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த சுமார் 380,000 பணியாளர்களை கொண்ட துறைகளை நிர்வகித்து வருகிறார். கோயம்புத்தூர் மாவட்டம் புனியமுத்தூர் சுகுணாபுரத்தில் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த பழனிசாமி மயிலாத்தாள் தம்பதியருக்கு இரண்டாவது மகனாக பிறந்த எஸ்.பி. வேலுமணி முதுகலை பட்டம் மற்றும் ஆய்வியல் நிறைஞர் பட்ட மேற்படிப்பை முடித்துள்ளார். புனியமுத்தூர் நகராட்சி தலைவராக பொது வாழ்க்கை பயணத்தை தொடங்கிய மாண்புமிகு எஸ்.பி. வேலுமணி கடந்த 2006 பேரூர் தொகுதியிலும், 2011 மற்றும் 2016 சட்டமன்ற தேர்தல்களில் தொண்டாமுத்தூர் தொகுதியிலும் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 2011 முதல் தமிழக அமைச்சராக பதவி வகித்து வருகிறார். அஇஅதிமுகவில் மாநில அமைப்பு செயலாளராகவும் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். தமிழக உள்ளாட்சித்துறையில் குறிப்பிடத்தக்க சாதனைகள் புரிந்ததற்காகவும் தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தியதற்காகவும் மாண்புமிகு அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் தேசிய விருதுகளை தமிழ்நாட்டிற்காக பெற்றுள்ளார். 2000 வீதி வீதியாக வீடு வீடாக சென்று மளிகை பொருட்களை வழங்கி தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர். இந்தியாவிலேயே முதல் முறையாக கொடுங்கையூரில் 45 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தது. சென்னை மாநகராட்சி மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு பணிகளை துரிதப்படுத்தி இல்லங்கள் தோறும் கட்டடங்கள் தோறும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை வேகப்படுத்தியது என்பவை குறிப்பிடத்தக்கவையாகும். மழைநீரை சேமிப்போம், நமக்காக, நாட்டுக்காக, நாளைக்காக. சமூக சேவைக்கு முன்னுரிமை, கடின உழைப்பு, மக்களின் தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்தல், தொலைநோக்கு பார்வையுடன் வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுதல், அனைத்து தரப்பினருடனும் சகோதரத்துவத்துடன் பழகும் தன்மை, கட்சி தலைமைக்கு உண்மையான விசுவாசம். கோவை மண்ணின் மைந்தரான மாண்புமிகு அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி மக்கள் சேவையில் என்றென்றும் மக்களின் தொண்டராகவே வலம் வருகிறார். வாசத்துக்குரிய சிபிஎம் கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் எஸ்.பி. அன்பரசன், அதன் செயலர் டி.என். சுப்பிரமணியம் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களே, இன்றைய சிறப்பு பேச்சாளரும் எனது இனிய நண்பருமான சிந்தனை கவிஞர் டாக்டர் கவிதாசன் அவர்களே, சிறப்பு அழைப்பாளர்கள் முன்னாள் முதல்வர் டாக்டர் திருநாகரசு அவர்களே, பாரதியார் மற்றும் பெரியார் பல்கலைக்கழகங்களின் முன்னாள் துணைவேந்தர் சாமிநாதன் அவர்களே, கல்லூரி முன்னாள் முதல்வர் ஜஸ்வந்த் மோகன் சென் அவர்களே, கல்லூரியின் முன்னாள் மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிபிஎம் கல்லூரியானது கோவை மாவட்டத்தில் பழமையான பெயர் பெற்ற கல்லூரி. எனது தொகுதியான தொண்டாமுத்தூர் தொகுதியில் உள்ள ஏழை எளிய மாணவர்கள் படித்து வேலைவாய்ப்பு பெற மிகவும் ஒரு சிறந்த கல்லூரியாக விளங்கியது. இங்கே படித்து பட்டம் பெற்ற பல மாணவர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் உள்ளார்கள் என்பது நீங்கள் அனைவரும் அறிந்தது. அதே போல பெரிய தொழில் அதிபர்களாகவும் சமூக சேவகர்களாகவும் அரசியல் துறையில் கொள்ளாச்சி வருகிறார்கள். ஆனால் இந்த கல்லூரி சில வருடங்களாக பல பிரச்சனைகளால்
தொய்வு பெற்றுவிட்டது. கல்லூரியை சிறப்பாக நிர்வகித்ததால் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது. எனது தொகுதியில் உள்ளதால் எனக்கு இது ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. அவற்றில் சில பிரச்சனைகள் எனது முயற்சியில் இந்த அரசாங்கத்தில் முடிவு கொண்டு வரப்பட்டது. நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போன வருடம் மாணவர் சங்க விழா எடுத்தது என்னை மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. நான் கல்லூரிக்கு மழலீர் சேகரிப்பு கருத்தரங்கத்துக்கு போன வருடம் சென்றேன். அப்பொழுது நான் கொடுத்த உறுதிமொழிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இன்னும் நிறைவேற்றாத சில கோரிக்கைகளை மிகவும் விரைவில் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன். இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது உங்கள் அனைவரது முயற்சியில் சிபம் கல்லூரி மாணவர்கள் படித்து பயன்பெற கம்ப்யூட்டர் லேப், நூலகத்தை கணினிமயமாக்குதல், விளையாட்டுத் திட்டங்கள், கல்லூரிக்கு வர்ணம் பூசுதல், கல்லூரி கட்டிடங்களை பழுதுபார்த்தல் போன்ற பணிகளை செய்து வருகின்றீர்கள். இதை அறிந்து நான் மட்டுமல்ல அனைவரும் மற்றட்ட மகிழ்ச்சி அடைந்தோம். மேலும் இது போன்ற பணிகளை தொடர வேண்டும் என்று உங்கள் சங்கத்தை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி இதுபோல் வருட வருடம் விழா எடுத்து இக்கல்லூரியை நல்ல நிலைக்கு நீங்கள் உயர்த்திட பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் முன்னாள் மாணவர் சங்கம் இக்கல்லூரியை வளர்ப்பதுடன் பல சமூக சேவைகளை ஆற்ற வேண்டும். அதே போல் இந்த கல்லூரியில் என்னுடைய சகோதரர் அன்பரசன் அவர்கள் படிக்கும் பொழுது மாணவர் சங்க தலைவராக இருந்திருக்கிறார். அதே போல் நானும் படித்த கல்லூரி அருகிலே விஎல்பி. அப்பொழுது எல்லா நிகழ்ச்சிக்கும் நானும் நண்பர்கள் எல்லாமே கலந்து கொள்வோம். அது மட்டும் இல்லை, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிளே கிரவுண்ட் ஸ்டேடியம் எல்லாமே நாங்கள் பார்த்து பார்த்து விளையாடிய இந்த இடங்கள் இது என்றைக்கும் மறக்க முடியாது. இந்த கல்லூரியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு இதனுடைய வரலாறு மிகப்பெரிய கல்லூரியாக அரசு கல்லூரி இன்றைக்கு பார்த்திங்கன்னா அரசு உதவி பெற்ற கல்லூரியாக இருக்கிறது. இன்னும் இன்ஜினியரிங் மெடிக்கல் போன்ற மிகப்பெரிய கல்லூரியாக இன்றைக்கு வளர்ந்திருக்க வேண்டும். இது இன்னும் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக வருங்காலத்தில் இன்னும் மிகப்பெரிய கல்லூரியாக இது வளர முழுமையாக இதுக்கு ஒத்துழைப்போம். எங்களுடைய அம்மாவுடைய அரசுடைய ஒத்துழைப்பு முழுமையாக இருக்கும். முதலமைச்சரிடமும் அதே போல் உயர்கல்வித்துறை அமைச்சரிடமும் அனைத்து கோரிக்கைகளையும் கொண்டு சென்றிருக்கிறோம். முழுமையாக அரசு துணை நிற்கும். இச்சங்கம் பல நூறு ஆண்டுகள் வளர வேண்டும் என்று இயங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.